வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் பாப்பாங்குளம், இந்த பாப்பாங்குளம் ஊருக்குள்ளேயே தார் ரோடு பேஸில் ஒரு 22 ஏக்கர் தென்னை, மாமரம், சப்போட்டா, நெல்லி, பலாமரம், ஒரு வீடு, 2 கெஸ்ட் ஹவுஸு, 1 கிணறு, 4 போர், ஃப்ரீ சர்வீஸ் அடங்கிய ஒரு சூப்பரான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு. அதோடய டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் கேட்டோட இந்த இடம் வந்துடும் சேல்ஸுக்கு. ரோடு பேஸு குறைஞ்சது 800 அடிக்கு மேலே இருக்குது. 2 பக்கமே தார் ரோடு, நல்ல பெரிய வீடு. அது போக ஒரு 2 கெஸ்ட் ரூம் சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு ஒரு 80% நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு தேவை. நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கு இந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த வீட்டிலே தங்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பெரிய கிணறு, தண்ணி வத்தவே செய்யாது, நல்ல பெரிய கிணறு. 22 ஏக்கருக்கும் இந்த கிணறு தண்ணியே போதும். உங்களுக்கு 10 ஏக்கர் இதில் சப்போட்டா மட்டும் செப்பரேட்டாக வந்துடும். மற்ற இடங்களில் நெல்லி, தென்னை, கொய்யா, எலுமிச்சை, மாவு எல்லாமே கலந்து கிடக்கு. சப்போட்டா செப்பரேட்டாக 10 ஏக்கர் இருக்கும். உள்ளே மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே அமைச்சு வச்சுருக்குறாங்க. அவங்களே எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டால் ஒரு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு இது. ரோடு பேஸ்லேயே இருக்குது. சப்போட்டா தோப்பு, சப்போட்டா தோப்புக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாட்டு பண்ணை, ஒரு கோழி பண்ணை எல்லாமே இருக்குது. உள்ள வீடு பெரிய வீடு இருக்குது. வந்தால் போனால் தங்கிக்கலாம், இல்லை பர்மனெண்ட் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம விவசாயம் பார்த்துக்கிட்டு ஒரு ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம், மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சேஃபான ஏரியா, பிரச்சனை கிடையாது. ஊருக்குள்ளே பக்கத்துலேயே இருக்குது, ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். சப்போட்டா பழம் நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்குது. 10 ஏக்கரில் உங்களுக்கு ரொட்டேஷனாக ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போட்டா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 9 மாதம் சப்போட்டா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது போக தென்னை இருக்குது, மாமரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ரொட்டேஷனாக ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். செம்மண் பூமி தான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் பாசனம். அது போக அந்தந்த பக்கம் பைப் பதிச்சு வச்சுருக்குறாங்க, கிணத்துலேருந்து தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி. மாட்டு கொட்டகை, அது பக்கத்துலேயே மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு தொட்டி கட்டி போட்டிருக்குறாங்க. ஒரு 10 மாடு வளர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பராமரித்தா சூப்பரான இடமாயிரும். ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல தோப்பு. அதிகமாக இருக்கிறது இதில் 10 ஏக்கர் சப்போட்டா இருக்குது. ஒரு கையளவு இருக்குது பழம், அவ்வளோ பெரிய பழம் சப்போட்டாக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். அது போக ஒரு 5 ஏக்கரில் மாங்கன்றும் தென்னங்கன்றும் வச்சுருக்குறாங்க. வச்சு ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ இருக்கும். அதுவும் வளர்ந்துருதுன்னா மிகப்பெரிய ஒரு தோப்பாயிரும். நம்ம மெயின்டைன் மட்டும் பண்ணிட்டால் போதும், நல்ல தோப்பாயிரும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்தந்த பக்கம் பைப் பயிற்சி வச்சுருக்காங்க. அது போக சொட்டு நீர் பாசனம் ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அந்தந்த பக்கம் வால்வை திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மரத்துக்கு போய் சேர்ந்துடும். நெல்லி உங்களுக்கு நாட்டு நெல்லியும் இருக்குது, ஹைப்ரிட் நெல்லியும் இருக்குது. ஹைப்ரிட் வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும், நாட்டு நெல்லி 1 வருஷத்துக்கு 1 தடவை காய்க்கும். நெல்லி இப்போதைக்கு நல்ல வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு 10-20 வாத்து வளர்க்குற மாதிரி ஒரு சின்ன பண்ணை இருக்குது. எல்லாமே வளர்க்கலாம், நம்ம ஏற்று நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு 3 கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு 1/2 ஏக்கரில் கொய்யாவும் மாதுளையும் கிடக்கு. ஈல்டுக்கு என்னென்ன மரம் இருக்கோ எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல தோட்டம் இது, நல்ல தோப்பு. தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தென்காசிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 23-24 கிலோமீட்டர் வரும். கடையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா தார் ரோட்டு மேலே இருக்குது, பஸ் ரூட்டில் தான் இருக்குது இந்த இடம். சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ், ஒரு 3 கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்குறாங்க. உள்ளே ஒரு சின்ன ஓடை போகுது.
நல்ல மழைக்காலங்களில் தண்ணி உள்ளே சூப்பராக வந்துட்டு போகும். சுற்றி கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க, அதனால் இடம் சேஃபு. ஒரு அஞ்சாறு நாய் வளர்க்குற மாதிரி ஒரு சின்ன ரூம் கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துலையே ஒரு அஞ்சாறு பலா மரங்களும் இருக்குது. பெரிய வீட்டு பக்கத்துலேயே காவலாளி தங்குறது மாதிரி ஒரு வீடும், ஒரு பெரிய வீடும் இருக்குது. வந்தால் போனால் ஓனர் தங்குற மாதிரி, இல்லை அப்படியே பர்மனெண்டாக அங்கே இருக்கிற மாதிரி வீடு. நல்ல பெரிய வீடு. தண்ணி பிரச்சனை கிடையாது, நல்ல செழிப்பான தோப்பு. எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு இது. தென்னை மரம் உங்களுக்கு பெரிய மரம் கிடையாது, எல்லாமே ஒரு 10 வருஷம் 12 வருஷம் மரங்கள் தான். நல்லா பராமரித்தா நல்ல ஈல்டு கொடுக்கும். ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 20 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். வாங்க நேரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கித்தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.